here. அரௌண்ட் வெல்கம். நான் உங்கள் கேக்கே, இது உங்கள் ஜீரோ ஜீரோ கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஃபை என்ட்ரில் எப்படி ஒன் டாப் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க எம்ஃபை என்ட்ருக்கு. நானும் வந்து ஏற்கனவே சொன்னிட்டுருக்கே ஒர்க் ஆகுது, அதே ட்ரை பண்ணுங்கன்னு நானும் சொன்னேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நானும் இந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஒன் டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சளவு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான சட்டையில் நிறையா ட்ரெஸ்ஸு சட்டைங்கிற பாருங்க, ட்ரெஸ் இருக்குல்ல பண்டில், அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே டைமண்ட் ட்ரையலில், டைமண்ட் ட்ரையலில் வர போகிற பண்டில்லாம் முன்னாடியே யூஸ் பண்ணுறீங்க எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அது வந்து இந்தோனேஷியா சர்வர். ஓகேவா? ஸோ அதில் நான் வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன், அதாவது பண்டில்லாம் வச்சுருக்கேன், டைமண்ட் ட்ரையல் சுற்றி ஃப்ரீயாக கொடுத்தது தான், அதெல்லாம் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது, நான் கிளிச்சி ஃபைல்லாம் யூஸ் பண்ணல, இந்தோனேஷியா சர்வரில் விளையாடுறேன். ஓகேவா? ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோ ஜீரோ கேமிங். இந்த ட்ரிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா என்னக்கு வீடியோ போட போகிறோம்னா முன்னாடியே போஸ்ட் போடுறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதில் நான் சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் புயாடி கீழே இருக்குது, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டிஃப்ரெண்டான மொபைல் வச்சுருந்தீங்கன்னா, அப்புறம் டிஃப்ரெண்டான ரேம் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி எப்படி சென்சிட்டிவிட்டி செட்டிங் வைக்கணும், அப்புறம் ஃபயர் பட்டன் சைஸ் என்ன வைக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முடிஞ்ச அளவு போய் பாருங்கள். ஓகேவா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நான் ஒரு எம்ஃபை என்ற மேட்ச், அதாவது எம்ஃபை என்ற மேட்ச் மாதிரி ஒன்று போயிருந்தேன், அதாவது கிளாஸ் கோட் தான், சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் போயிருந்தேன், அதில் வெறும் எம்ஃபை என்ற வச்சு மட்டும்தான் ப்ளே பண்ணேன். ஓகேவா? ஸோ மொத்த ரவுண்டையும் நான் எம்ஃபை என்ற வச்சு தான் ப்ளே பண்ணேன். ஸோ 6 kill அடித்தேன், அதாவது 6 kill அடித்தேன், 6 killமே எம்ஃபை என்ற வச்சு தான் அடித்தேன். ஸோ அதில் நான் எம்ஃபை என்ற சேலஞ்சு மாதிரி, ஓகேவா, அதில் நான் 6 kill அடித்தேன். அந்த 6 kill அடித்ததுக்கு நான் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணணும் அதை தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும், நான் சொல்ல வரது நல்லா புரிஞ்சிக்கிங்க, புரிஞ்சிக்கிட்டு இந்த வீடியோ ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ட்ரிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த எம்ஃபை என்ற வந்து ரொம்ப லாங் ரேஞ்சிலையும் ஒர்க் ஆகாது, அது மாதிரி ஷார்ட் ரேஞ்சிலையும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப தூரத்துலேயும் ஒர்க் ஆகாது, ரொம்ப பக்கத்துலேயும் ஒர்க் ஆகாது, நடுத்தரமாக, அதாவது மீடியம் ரேஞ்சு, நடுப்புற ரெண்டுத்துக்கும் நடுப்புற, லாங் ரேஞ்சுக்கும் ஷார்ட் ரேஞ்சுக்கும் நடுப்புற, அதாவது மீடியம் ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, மீடியம் ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும், எனிமி ஓரளவு தெரிகிற மாதிரி தூரத்தில் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? அதாவது மீடியம் ரேஞ்சில் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கர்சர் பாயிண்ட் இருக்கும்ல, ஒயிட் கலர் கர்சர் பாயிண்ட்டு, அதை எனிமி மேலே வைக்கணும். எனிமி மேலே வைக்கிறப்ப அது ரெட் கலரில் மாறி இருக்கும், பியூர் ரெட் கலரில் மாறி இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபயர் பட்டனை லைட்டாக அப்படியே மேலே அப்படி, அதாவது ஸ்மூத் ட்ராக் ஸ்லோ ட்ராக் பண்ணாலே போதும், ஃபயர் பட்டனை அப்படியே மேலே அப்படியே தூக்கி விட்டாலே போதும், பர்ஃபெக்டாக ஒன் டாப் விழுந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் தான் நான் இந்த எம்ஃபை என்ற மேட்ச்சில் அப்படியே ட்ரை பண்ணேன். ஓகேவா? 6 kill அதில் தான் நான் அடித்தேன். ஓகேவா? ஸோ நீங்களும் அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், அதாவது மீடியம் ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும், அந்த கர்சர் பாயிண்ட் எனிமி மேலே வைக்கிறப்ப பியூர் ரெட் கலரில் இருக்கணும், அப்போ வந்து அந்த ஃபயர் பட்டனை நீங்கள் ஸ்லோவாக ட்ராக் பண்ணி விட்டுணும், அவ்வளோதான். வெரி ஸ்லோ ட்ராக் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணாதீங்க, ஸ்லோ ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஸ்மூத் ட்ராக் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஸ்லோவாக ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நான் எப்படி ப்ரோ அது மீடியம் ரேஞ்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் வந்து எங்கெங்கே எனிமி வரப்போ அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஓகேவா? நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, நான் எங்கே எனிமி வரப்போ கரெக்டாக கர்சர் பாயிண்ட்டை வச்சு அடித்தனோ அந்த அளவுக்கு உங்கள் டிஸ்டன்ஸை நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? நான் இதில் வந்து 6 kill அடித்தது இருக்கும்ல, நான் எனிமி எங்கே வரப்போ கரெக்டாக அடிச்சிருக்கணும் அந்த டிஸ்டன்ஸை மேக் பண்ணிவிட்டு நீங்களும் அதே போய் மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக விழுவோம், அதாவது மீடியம் ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும். நான் எந்த டிஸ்டன்ஸில் எனிமி அடிச்சிருக்கணும் அதை பர்ஃபெக்டாக நோட் பண்ணிக்கிங்க, அதை நீங்கள் வந்து மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் மீடியம் ரேஞ்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்சர் பாயிண்ட் வந்து எனிமி மேலே வைக்கிறப்ப பியூர் ரெட் கலரில் இருக்கணும், ஸ்லோ ட்ராக் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக ஒன் டாப் விழும். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் போட்டுகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கேட்குற வீடியோ தான் போடுறோம், நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அதுக்கு தான் இந்த வீடியோ எல்லாமே. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.